கிழவி உனக்கு இன்னைக்கு இருக்கு இரு கைஸ் கிழவி நம்ம ஏமாத்தலாம். அதுவும் எப்படி எங்கடா இங்கிருந்து பூஜாடிய காணா கீழே இருக்கு. சரி அதை எடுத்து நாம கீழே போட்டு உடைக்கலாம். எப்படி சத்தம் கேட்டு கிழவி வருவா? தூக்கி போட்டாச்சு. எப்படி சத்தம் கேட்டிருக்கும் கிழவிக்கு? நாம அதுக்குள்ள போய் மறைச்சிக்கலாம். கிழவி என்னடா கேள்வி இன்னும் காணா? ஐயா வந்துட்டா வந்துட்டா. வாமா மின்னல், நல்ல வேலை அங்கேயே நிக்கிற, கிட்ட வந்திருந்தா நான் செத்துருப்பேன். பாரு நம்மள எப்படி தேடுறா பாருங்களேன். எப்படியே பார்த்துட்டு அவ போயிடுவா, ஒன்றும் பயம் இல்லை. பாட்டிமா போய் தாத்தாவை பார்த்துக்கோ, உனக்கு இங்கே என்ன வேலை? நல்ல வேலை கிழவி போயிட்டா. சரி மறுபடியும் நம்ம அதை எடுத்து கீழே போட்டு உடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிட்ட போயிட்டேன். கிட்ட போய் பார்த்தா தாய் கிழவி அங்கே தான் நிற்கிறா போல. பாருங்களேன் தடி மட்டும் தெரியும், அச்சுச்சோ வரா. சரி நம்ம போய் பயத்தில் என்ன பாடுதுன்னு தெரியல, தூக்கி போட்டு வந்துட்டா. ஐயோ நம்மளை பார்த்துட்டா. ஃபர்ஸ்ட் டே தாய் கிழவி நம்மளை போட்டுட்டா, இது செகண்ட் டே. இந்த வாட்டி பாருங்க தாய் கிழவி நம்ம கிட்டேருந்து தப்பிக்கவே முடியாது. அதனால தாய் கிழவி நம்ம மறுபடியும் ஏமாத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதை தூக்கி போட்டு சத்தமும் கொடுத்துட்டேன். சத்தம் கொடுத்துட்டு கட்டில் கடியில் போகலாம், நான் இந்த சைடு வந்துட்டேன். அந்த சைடு போனால் கண்டிப்பாக மாட்டிப்பேன். தாய் கிழவி கமான், ஐயோ வந்துட்டா, எவ்வளோ வேகமாக வரா தாய் கிழவி. என் மேலே அவ்வளோ வெறியா உனக்கு? பாரு பாரு நல்லா பாரு, எப்படி நீ பார்த்தாலும் உன் கண்ணுக்கு நான் தெரிய மாட்டேன். ஏன்னா நான் கீழே மறைஞ்சிருக்கேன். தாய் கிழவி சீக்கிரம் வெளியில் போ. ஐயோ நம்ம சொன்னது காதில் விழுந்துருச்சோ. பாட்டிமா நீ போனால் மட்டும் விட்டுருவோமா, மறுபடியும் தூக்கி போட்டு உடைப்போம்ல. கிழவி வருவாள? ஐயோ வந்துட்டா வந்துட்டா. பாவம் பாட்டிமா, நம்ம ஏமாத்திரமோ. நம்ம இருக்கட்டும், நம்மளை தடியால் அடிச்சால. சரி நம்ம அப்படியே நைஸாக வெளியில் போயிடலாம், பாட்டிமாவுக்கு தெரியாது. அச்சுச்சோ பார்த்துட்டாலா பாட்டிமா? அப்பா பார்க்கல, மண்டையை பார்த்தியா மண்டையை பாட்டிமாவுக்கு? கைஸ் இனிமே தான் ஃபன்னாக இருக்க போகுது. என்ன ஃபன்னுன்னா நீங்களே பாருங்கள். நானும் அதை எடுத்து கீழே போட்டு உடைச்சிட்டேன், கிழவியும் வந்துட்டா. கிழவி இருக்கக்குள்ளேயே நான் அதை எடுத்து கீழே போட்டு உடைக்கிறேன். இன்றைக்கி எவ்வளோ தீவிரம் பாருங்கள். கிழவி தேடு தேடு, நல்லா தேடு. இந்தா வாங்கிக்கோ. ஐயோ போன கிழவியை நம்மளே வர வச்சிட்டோமே. நைஸ், கிழவி அந்த சைடு பார்த்துட்டு இருக்கா. அதனால நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்படியே நைஸாக கீழே போயிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பயத்தோட கடைக்கடைக்கடைந்து கீழே போயிட்டேன். தாய் கிழவி என்னடா நம்மளை பார்த்துட்டா துரத்துக்கிட்டு வரா. எங்கடா தாய் கிழவி? அச்சோ வரா வரா, ஓடுற மாப்பிள. தாய் கிழவி ஒடியா ஒடியா, பின்னாடியே ஒடியா. தாய் கிழவி வேற துரத்திக்கிட்டே வரா. தாய் கிழவி இந்தா நீ வரக்குள்ள காலில் குத்திக்கோ. பெருமாளே புயல் வேகத்துல போயிட்டு இருக்கேன், குறுக்க அந்த தாய் கிழவியும் மட்டும் வந்துடக்கூடாது. ஏன்னா திடீர்னு வந்து ஃபேஸ் கிட்ட நிப்பா. ஐயோ வந்த இடத்துக்கு வந்துட்டோமோ, கரெக்டாக தானே போறேன். ஐயோ அச்சோ, எப்படி போனாலும் தாய் கிழவி நம்மளுக்கு கேட்டு போட்டுடுறாய்.